Hello friends, welcome to Nisha Techniques. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாழைத்தண்டுல ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கி இருக்கு. நீர்ச்சத்து இருக்கு, நார்ச்சத்து இருக்கு. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. அது போக கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கவங்க வாழைத்தண்டை அதிகமாக எடுத்துக்கிட்டா அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்க, வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். முதல்ல வாழைத்தண்டுகளை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கணும். இப்போ இதில் ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்க நாரெல்லாம் நமக்கு தனியாக வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம அதில் இருக்க நாரெல்லாம் எடுத்துடலாம். இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா நாரும் வந்துடும். அந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் போல் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்ச அந்த வாழைத்தண்டுகளை இதில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதே தண்ணியை ஊற்றக்கூடாது, வேறு தண்ணி ஊற்றி தான் நம்ம சேர்க்கணும். இப்போது குக்கரை மூடி ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாழைத்தண்டு நல்லாவே வெந்திருக்கும். இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட வேணாம், இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சீரகத்தூள் சேர்த்து நம்ம குடிக்கலாம். ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்க போட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த அந்த வாழைத்தண்டுகளை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வாழைத்தண்டு வெங்காயம் பச்சை மிளகாயோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா மிளகாய்த்தூளை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த 3 பொடிகள் சேர்த்தாலே போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேங்காய் துருவல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில்லு போல் எடுத்து பூவா திருகி நம்ம சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் ரொம்பவே சூப்பராக தயாராயாச்சு. இது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த முறை நீங்கள் வாழைத்தண்டு பொரியல் செய்யும்போது இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிஷா டெக்னிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.